ஓ, எப்போதும் அதே டைம்ல தான் சாப்பிடுவீங்களா? ஆமா, 1:30 போல சாப்பிடுவோம். என்ன 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 சாப்பிட்றதுக்குள்ள ஒன்று ஒரு ஒரு கால் நேரம் கழிச்சு சாப்பிடலாம். நல்லா கர்ம யோகாங்கிறது நம்ம செய்ய, அது வந்து யோகா கிடையாது. நாம என்ன செயல் செய்யறோமோ அதுல பற்றலாம, அதுல பற்றலாம, பலன்ல பற்றலாம செய்யறது வந்து ஒரு கர்ம யோகான்னு சொல்றது. ஆமா, அதாவது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா, உடனே நம்ம அதுக்கு பலனை நம்ம கேட்போம். உடனே காசுக்கு பதிலா நமக்கு எதாவது கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு பூஜை பண்றோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த பூஜைக்கு பதிலா நம்ம எதையாவது கேப்போமா? நம்ம அந்த பூஜை பண்றதே ஒரு நல்ல ஒரு வேலையா, நல்ல வேலைன்னு நினைச்சு செய்யறோம், நல்ல காரியம்னு நினைச்சு செய்யறோம். பூஜை பண்றதையே ஒரு நல்ல காரியம்னு நினைச்சு செய்யறோம். பலன் கிடைக்கும், அது வேற விஷயம். இருந்தாலும் உடனே நமக்கு அதுல உடனே பலன் கிடைக்காது பாத்தீங்களா. நம்ம வந்து நல்ல காரியம் செய்யறோம்னு நினைச்சு செய்யறோம். அதே மாதிரி அந்த அதனுடைய நேரடி பலனை உடனே எதிர்பார்க்காத அப்படி நம்ம செய்யறது வந்து அத வந்து கர்ம யோகம்னு சொல்றோம். நம்ம செய்யற செயலோட இணைஞ்சிடறோம். இப்ப நீங்க வந்து ஒரு வாக்கிங் போறீங்க, வாக்கிங் போறதே உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அந்த வாக்கிங் போறதுனால வேற எதையும் நீங்க இருக்கல பாத்தீங்களா. அந்த செய்யற செயலையே அதுல நம்ம செய்யற செயலோட இணைஞ்சு போறத வந்து நம்ம யோகம்னு சொல்றோம். அப்படி சொல்லுங்க, அதாவது எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். ஆமா ஆமா. ஓகே ஐயா, அப்ப இது வந்துங்க ஐயா, குண்டலினி யோகம். குண்டலினி யோகம்ங்கிறது அது அது வேற, அதெல்லாம் வந்து யோக பயிற்சி, பயிற்சியோட சேர்ந்தது. அதெல்லாம் இருக்குது, இருக்குது எல்லாமே. சில அதெல்லாம் பயின்றதுனால சில சக்திகள் எல்லாம் கிடைக்குது. அது ஓ இருக்குது உண்மையில குண்டலினி யோகம். குண்டலினி சக்தி. ஆமா ஆமா. நாடி பார்ப்பாங்க, அந்த நாடி அடிக்குது, இந்த நாடி அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து அலோபதிக் டாக்டர் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. நம்மளோட பாதையில இது வந்து அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு தேவை இல்லதானுங்களா? அது ரொம்ப கஷ்டமான பின்பற்றி போனாதான் செய்ய முடியாது. இல்ல, இங்க வந்து மலேசியால வந்து ஒரு ட்ரெயினா ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஐயா. இது இந்த குண்டலினி யோகம்னு ரொம்ப ட்ரெயினா ஓடிக்கிட்டு இருக்குது. யாரு வேணாலும் வாங்க, பீச் எடுத்துக்கோங்க, அந்த நெற்றிக்கல்ல வேணா அந்த மாதிரி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. சில பேர் காசு எல்லாம் வாங்குறாங்க, வேற ஒரு 700 வெள்ளி கூடங்க மலேசியா காசு. சரி 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 சரி. இது வாழ்க வளமுடன் பாங்களா அவங்க அந்த குரூப்பா? வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லி ஒரு வேதாத்ரி மகரிஷியோட குரு. ஆமா, அது ஆமா, அதுவும் ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து ராஜயோகம்னு ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்குது. 700 வழி வாங்குறது வந்து ராஜயோகம். சரி சரி சரி. அது வந்து இந்த மூச்சை இழுத்து விடுற மாதிரியா? அது சுவாச பயிற்சி மட்டும் இல்ல. சுவாச பயிற்சி அப்படிங்கன்னா அந்த மாதிரி. ஆனா ஆக்சுவலி ஐயா, நான் சில
சில புத்தகம் படிச்சிருக்கிறேன், அது வந்து முறை தவறி செய்தா அது ஆபத்துல கொண்டு போய் விட்டு வந்த பிராணயாமம். பயிற்சி பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் அதுல இருந்து கடைசியில எல்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்டு கடைசியில நம்ம மட்டும் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. உடனே வர மாட்டாங்க, கொஞ்ச நாள் அவங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும் இல்லையா, 10 வருஷம் கழிச்சு வருவாங்க. உடனே வாங்கன்னா வரமாட்டாங்க, சரி ஒரு 10 வருஷம் அப்படியே போயிட்டு வாங்க, எல்லாம் இழுத்து கேள் கீழ இருந்து மேல வரைக்கும் இழுத்து விடுங்க, இருக்கும் போது நம்மளோட மைண்ட் லெவல் வந்து அந்த ஆல்பா லெவலோட ரொம்ப கீழையா போகும், ரொம்ப 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 அதாவது ரொம்ப ஸ்மால் இதுல அந்த ஃப்ரீக்வன்சி போகும்போது அது வந்து ஒத்து எல்லா பிரபஞ்ச ரகசியமும் தெரிய வரும் அப்படின்றாரு. அப்ப அதுதான் ஞானம்னு அவர் சொல்ல வர என்லைட்மென்ட் அப்படின்னு. அவர் வந்து சில வேற சில நேரங்கள்ல அவருடைய எனக்கு அவருடைய கருத்து ரொம்ப தெரியாது, அவருடைய கருத்தை படிச்சுட்டவங்க நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்லாங்கன்னா, நாம சொல்றதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனா அவரால சரியா சொல்ல முடியலன்னு சொல்லி அப்படி சொல்லிடுறாங்க. இவரு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் ஐயா சொல்றது, ஐயா சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஓப்பனா நல்ல விடுபல செய்யும். ஆனா ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் சொல்ல முடியலதான் இங்க அவரோட புத்தகத்திலயும். அவரு என்ன பண்ணிடுறாரு, சில நேரங்கள்ல அது ஏதோ அடையறக்கு ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. நீங்க எதே அடையணும், நீங்க இப்ப இருக்கிறது நல்லா சரியில்லை என்னொன்னு அடையணும்னு சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல நாம சொல்ற மாதிரியும் சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல வேற ஒரு புது ஸ்டாண்ட எடுத்துருவாங்க. இத படிக்கிறவங்க இத பின்பற்றதா, அத முதல்ல சொன்னது பின்பற்றதா, ரெண்டாவது சொன்னது பின்பற்றதான்னு சொல்லி அந்த இடையில மாட்டிக்கிடுவாங்க. வணங்குறதுன்னு சொன்னாலே எதுக்காக வணங்கணும்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. இல்ல ஒரு வணங்குறது நோக்கம் வந்து மாற்றதுக்கு நமக்கு தேவையில்லை, அது தானாவே மாறிட்டு இருக்கு, அதனால அதுக்காக வணங்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாவது புற தேவைகளுக்காக நம்ம வணங்கணும்னு சொன்னா நம்முடைய கர்ம பலன் படிதான் நம்மளால நமக்கு கிடைக்கும். அதுல வந்து நம்ம வணங்கினாலும் வணங்கினாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அதுல நம்ம வணங்க வேண்டியது அவசியமே கிடையாது. அதனால நமக்கு வந்து வணங்குறதுக்கு தேவை இருக்கிறத விட நம்ம செய்ய வேண்டிய கர்மங்களை நல்லதா பண்ணிக்கிட்டு இருந்தோம் சொன்னா வணங்குறதுனுடைய பலனுக்கு அதிகமாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணங்குறதோட கூட எத்தனையோ மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். வணங்குறதுங்கிறது நம்ம இருக்கிறத மாத்தி நம்ம சட்டப்பையில இருக்கிறத கையில எடுத்து கொடுக்கறது தானே. நீங்க உங்க சட்டப்பையில இருந்தாதான் கையிலயும் எடுத்து கொடுக்க முடியும். வழிபாடு பிரார்த்தனை எல்லாமே தேவைதான், நம்ம எதையுமே தப்பு சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே ஓகே சொல்ல வேண்டியதுதான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் கடந்து வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கடந்து கொண்டு போயிட வேண்டியதுதான். வராமலே இருந்தாலும் தப்பு, வந்தாது வந்துட்டு போயிரும் அவ்வளவுதான். இப்ப நீங்க உங்க நாக்கு இருக்கு, நல்லா ஒரு இனிப்பா ஒண்ணு சாப்பிடுறீங்க, உடனே நாக்கு வந்து இனிப்பா மாறிடுது. அந்த நாக்கு இனிப்பா மாறுறது கடைசி வரைக்கும் இனிப்பா மாறுறது நல்லா இருக்கு, நான் இனிப்போட இருப்பேன், நான் கசப்பே காட்ட மாட்டேன், இனிப்பாவே இருந்துட்டேன்னு சொன்னா நாக்கு ரிப்பேர் ஆயிட்டுன்னே இருக்கும். அப்ப அது வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தையும் சுவைக்கணும்,
இனிப்பையும் காட்டணும் கசப்பையும் காட்டணும், ஆனா எதையும் பிடிச்சு வைக்க கூடாது. அதான் ஆரோக்கியமான ஆரோக்கியமான இதோட அதே மாதிரிதான் மனசுக்கும் அதே மாதிரிதான், எல்லா உணர்ச்சியும் காட்டணும், எந்த உணர்ச்சியும் பிடிச்சு வைக்க கூடாது, எதுலயுமே மாட்டிக்கிடாதபடி இருக்கும்போதுதான் அந்த மனசு வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம், சுதந்திரமா இருக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அது எதையாவது ஒன்னு பிடிச்சு வச்சிட்டு இருந்தேன்னா ரிப்பேர் ஆயிட்டு எதுக்குலயும் மாட்டிக்கிட்டுன்னு அர்த்தம். அது ஒரு தேவை மாதிரி நமக்கு நினைக்குது, நமக்கு மனசுல பட்டதுன்னா பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் இல்ல, இது வந்து நீங்க பண்றதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குகளுக்காக வெளியே உள்ள வேரியத்துக்காக நீங்க கூட பண்ணிக்கிடலாம், சைக்கலாஜிக்கலா பண்ணலாம். சைக்கலாஜிக்கலா எனக்கு எனக்கு இந்த உணர்ச்சி வேணும் அந்த உணர்ச்சி வேணும்னு சொல்லி பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எது வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு வெட்டுக்கிட்டு இருந்ததுலாம். ஐயா டெம்பிளுக்கு எல்லாம் போவீங்களா? ஐயா போவீங்க, அதெல்லாம் சும்மா இல்ல, மற்றவங்களுக்காக எனக்காக போறது இல்ல, வேற யாரும் கூட போக வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்தோம்னா அவங்களோட சேர்ந்து கம்பெனிக்காக போறதுதான், எனக்காக போக வேண்டிய தேவையில்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து ஐயா இந்த நல்லது கெட்டதெல்லாம் ஐயா சொல்ற மாதிரி சிரம பயன் ஒளிதான். ஆமா 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 ஆமா. அவர் புத்தகத்துல கூட ஐயா அது அழகா எழுதி இருப்பீங்க, அது ஞானி தவம் பண்ணி. என்ன நாளைக்கு 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 கூப்பிடுறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, வேற மாதிரி கால்கள் வேற வந்துகிட்டு இருக்கு, கால்கள் வந்துட்டு இருக்கு, என்ன பாத்துட்டு சாப்பிடறதுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் ஒரு 12:30 கூப்பிடுங்க, எங்க டைமுக்கு ஒரு 12:30 கூப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க.